உலகத்தில் வாழும் இந்து தர்மத்தை கடைபிடிக்கப்படும் இந்து மக்களுக்கும் மட்டுமின்றி அத்தனை மனித குலத்திற்கும் வாழ்கின்ற மற்ற உயிரினங்களுக்கும் இறைவனாக அறியப்பட்ட மகா சக்தி கொண்ட அண்டவெளிக்கும் அப்பாலும் சக்தி வெளிப்பாடு கொண்டவன் சிவலிங்க நாதனான சிவபெருமான் மட்டுமே என்பதை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உயிரினங்கள் உணர்ந்து கொண்டுள்ளன. உலகில் மலையே லிங்கமாக தன்னை உருவகப்படுத்தி அமர்ந்திருக்கும் கைலாய மலைதான் முதல் தலம். எல்லா உயிர்களிடத்திலும் அக்னியாய் உயிர் பெற்றிருக்கும் அக்னி மலையாக உயிரினங்கள் ஏற்றுக்கொண்ட இரண்டாவது தலம் திருவண்ணாமலை. அண்ணாமலையும் உரைசக்தி உண்ணாமலையும் ஒருங்கிணைந்து சக்தியின் வெளிப்பாடாய் இருப்பது இந்த திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட புண்ணிய தலத்தை தரிசிக்க ஏராளமான உள்ளூர் மக்களும் இத்தலத்தை பற்றி ஏராளமான தகவல்கள் மேல் நாடுகளில் பரவியதன் விளைவாக பல வெளிநாட்டவர் வருகையும் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நமது மகான்களும் பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகரிஷிகளும் பல மாமன்னர்களும் இப்புண்ணிய தலத்தை தரிசித்ததோடு ஏராளமான பொருளுதவிகளும் செய்துள்ளனர். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை மிகச்சிறிய கோயிலாகவே இருந்தது. விஜயநகர பேரரசு ஏற்பட்ட பின் 1517 மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் இத்தலத்திற்கு வந்தபோதுதான் கோயிலையும் அதன் சுற்று பிரகாரங்களையும் மண்டபங்களையும் மிக பிரம்மாண்டமான அளவில் கட்ட உத்தரவிட்டதோடு லட்சக்கணக்கான வராகனையும் தங்கங்களையும் இக்கோயிலுக்காக அள்ளி அள்ளி கொடுத்து உதவினார் என்பது வரலாறு. ஆன்மீகத்தை ஆன்மீகமாக வளர்த்தெடுக்க பல தர்மவான்கள் என்றும் முயற்சித்து கொண்டுதான் இருக்கின்றனர். அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற சிவத்தலமான திருவண்ணாமலை புரோக்கர்களின் ஆதிக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிகவும் வேதனைப்படத்தக்கதொன்றாக மாறிவிட்டது. புற்றீசல் போல் முளைத்து கிடக்கும் ஏதேனும் ஒரு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என பரவி கிடக்கின்ற அவர்களால் திருவண்ணாமலை தலத்திற்கே ஒரு சாபக்கேடு என்று ஏராளமான உண்மை அன்பர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இவர்களை சில மடங்கள் கூட சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றன என்பதுதான் அதைவிட கொடுமையான ஒரு உண்மையாக இருக்கின்றது. திருவண்ணாமலை கோயிலுக்கு பின்புறமாக மலை சுற்றுப்பாதையின் பக்கங்களில் உள்ள பல தனியார் மடங்களும் உள்ளன. அந்த மடங்களில் எப்படி நடைபெறுகிறது என்பதை ஆன்மீக தன்னார்வ தொண்டர்களும் கோயில் நிர்வாகத்துறையும் அடிக்கடி கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும். திருவண்ணாமலை புண்ணிய தலத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் செயல்களும் தவறான செயல்பாடுகளும் ஏதேனும் நடைபெறுகிறதா என்பதையும் நிர்வாகம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் புற்றீசல் போல் முளைத்திருக்கும் ஏராளமான தீய செயல் புரோக்கர்களால் ஏற்படும் அவப்பெயர்கள் அழியா வடுவாக நிலைத்துவிடும். இன்னொரு சாபக்கேடு, அத்தலத்தில் போலி சாமியார்கள் ஏராளமான பேர் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே செல்வதுதான். இதனால் ஏராளமான உண்மை ஆன்மீக பக்தர்களுக்கு கடும் மன உளைச்சலும் மட்டுமின்றி ஏராளமான பிரச்சனைகளும் அவர்களால் ஏற்படுகின்றது என்பதும் உண்மை. திருவண்ணாமலையின் ஆன்மீகத்தை பற்றி ஏராளமான வெளிநாட்டவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றனர். இதனால் ஆன்மீக தலமான திருவண்ணாமலைக்கு வர வேண்டும், அங்குள்ள நிலவரங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மேலும் பக்தியில் மூழ்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடும் மேற்கொள்கின்றனர் சில அயல்நாட்டு நபர்கள். அப்படி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜெர்மனி, செக்கோஸ்லாவியா, நார்வே, பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்தும் ஏன் அமெரிக்காவிலிருந்தும் கூட ஏராளமான வெளிநாட்டு பயணிகள் இந்த அண்ணாமலையாரின் மகிமையை உணர்ந்து
தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் நல்லவர்களும் இருக்கின்றனர், கெட்டவர்களும் இருக்கின்றனர். சுற்றுலா என்ற பெயரில் வரும் பல வெளிநாட்டுக்காரர்கள் காலக்கெடு முடிந்தும் திரும்பாமல் அங்கேயே தங்கி இருப்பவர்களும் காரணத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களை அவர்களோடு மிக நெருக்கமாக ஐக்கியமாகிவிடும் தீய சக்தி புரோக்கர்களும் அந்த தளத்தில் அந்த மடங்களில் ஏராளமான நபர்கள் தெரிந்தும் தெரியாமலும் மறைந்தும் மறையாந்து ஒளிந்து கொண்டு நல்லவர்கள் போல் அங்கே இருக்கின்றனர். சுமார் ஓராண்டிற்கு முன்பு செஞ்சி ராணி மலை கோட்டைக்கு சென்றிருந்தேன். ஒரு வெளிநாட்டு பெண் பயணி ஒருவர் ராணி மலையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். ராணி மகாலில் உள்ள நடன மேடைக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டிருந்தார் அந்த பெண்மணி. உள்ளூர் சுற்றுலா பயணிகள் ஏராளமான பேர் அங்குள்ள ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அந்த தனிமையாக அந்த நடன மேடை ஓரம் அமர்ந்திருந்த அந்த அயல்நாட்டு பெண்ணோடு வேறு எவருமே வந்து இருக்கவில்லை. அவர் மட்டுமே தனியாக வந்திருக்கிறார் என்று மட்டும் புரிந்தது. அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், அங்குள்ள கலாச்சாரம் மற்றும் இதர விவரங்களை கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையில் அவரிடம் பேச்சு கொடுக்கலாம் என்று யோசனை செய்தேன். இருந்தாலும் அவர்களின் சரளமான ஆங்கில வார்த்தைகளை என்னால் பேச முடியாது என நினைத்து மண்டபத்தின் மறுமுனையில் போய் அமைதியாக அமர்ந்து கொண்டேன். கையோடு கொண்டு சென்ற சில தின்பண்டங்களையும் குடிநீரையும் பக்கத்தில் எடுத்து வைத்து கொண்டேன். தனியாக அமர்ந்திருந்த அந்த வெளிநாட்டு பெண்மணி தட்டு தடுமாறிய ஆங்கில வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு என்னிடமிருந்து தண்ணீர் பாட்டிலை கேட்டார். அந்த பெண்மணிக்கு சுமார் 35 வயதுக்கு மேலிருக்கும். அவருக்கு முழு ஆங்கிலமும் தெரியவில்லை. எனக்கும் தெரிந்த ஆங்கில மொழியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நானும் அறகுறை ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு தெரிந்த ஆங்கில வார்த்தைகளில் அவரும் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். இருவரும் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். அந்த அயல்நாட்டு பெண்மணி சொன்ன வார்த்தைகள் தான் திருவண்ணாமலை புண்ணிய தலத்தை பற்றி தீவிரமாக யோசிக்க வைத்தது. அந்த வெளிநாட்டு பெண்மணி சொன்ன முழு விவரத்தையும் நீங்களும் சற்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதோ அவருடைய வாய்மொழியால் சொன்ன வார்த்தைகளை இப்பொழுது என்னுடைய வாய்மொழியால் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். அந்த வெள்ளைக்கார அயல்நாட்டு பெண்மணி ஜெர்மனி நாட்டில் உள்ள பெர்லின் நகரைச் சேர்ந்தவர். அவர் புத்த மதத்தை பின்பற்றுபவர். அந்த நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் 50% கூட இல்லை என்றார் அந்த அம்மையார். 300 காலமாக புத்த மதத்தையும் இந்து மத கொள்கையையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றுவதாக அந்த அம்மையார் தெரிவித்தார். அவரது கணவர் தனியார் தொழிற்சாலையில் மர வேலை சம்பந்தமாக மர வீடுகள் கட்டும் பணி செய்வதாக தெரிவித்திருந்தார். 4 முன்புதான் அவருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. தென்னிந்தியாவில் உள்ள சில புண்ணிய தலங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ஏராளமான வரலாற்று புத்தகங்களையும் அம்மையார் படித்திருக்கிறார். தென்னிந்தியாவில் பக்தி தலங்களையும் முக்கியமாக திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தன் விருப்பத்தை அவரது கணவரிடம் தெரிவித்துள்ளார். போதிய பணம் இல்லாததால் அந்த பெண்மணியின் கணவர் ஜெர்மனியிலிருந்து திருவண்ணாமலைக்கு புறப்பட்ட ஒரு சுற்றுலா குழுவோடு அந்த அம்மையாரையும் கூட அனுப்பி வைத்துள்ளார். சுற்றுலா குழுவோடு வந்த அந்த அயல்நாட்டு பெண்மணி ஒரு வடநாட்டு சாமியார் கட்டி வைத்துள்ள விடுதியில் தங்கி திருவண்ணாமலையை சுற்றியுள்ள ஸ்தலங்களையும் தரிசனம் செய்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த நிதியும் குறைந்து போனதால் கணவரிடம் விவரத்தை தெரிவித்துள்ளார்.
சுற்றுலா குழுவினரிடம் சொல்லி ஏற்பாடு செய்து கொண்டு பெர்லின் வந்துவிடுமாறு விவரம் தெரிவித்துள்ளார் அவரது கணவர். சுற்றுலா குழுவில் வந்த மற்றொரு ஜெர்மனி பெண்ணும் வட இந்திய சாமியார் நடத்தும் மடத்திலுள்ள ஒரு அறையில் தங்கியிருந்திருக்கிறார். ஜெர்மனி பெண்ணோடு குறுகிய காலத்தில் நெருங்கிய தோழியாகவும் மாறிப்போனாள். ஏராளமான வெளிநாட்டு பயணிகளும் அங்கேதான் தங்கியிருந்தனர். இந்த வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான வசதிகள் எல்லாவற்றையும் குறையில்லாமல் செய்து கொடுக்க ஒரு புரோக்கர் கூட்டமே எந்நேரமும் அங்கு சுற்றி திரிந்து கொண்டிருந்தனர் என தெரிவித்தார் அந்த அம்மையார். தான் ஊருக்கு திரும்பி போய்விடலாம் என்ற ஒரு முடிவு எடுத்த பின் அந்த தோழியிடம் தெரிவித்திருக்கிறார். நிதி பற்றாக்குறைதான் அந்த ஜெர்மானிய பெண்ணுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி கொண்ட அந்த பக்கத்து அறையிலிருந்த மற்றொரு வெளிநாட்டு தோழி தவறான வழியில் ஈடுபடுத்தி ஜெர்மனி பெண்ணுக்கு ஏராளமான நிதி உதவியை செய்வதாக தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவுரையை இந்த பெண் ஏற்கவில்லை. அந்த ஜெர்மானிய பெண்ணுக்கு அவருடைய பக்கத்து அறை தோழியான அயல்நாட்டு பெண் சில அறிவுரைகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவுரைகளெல்லாம் இந்த பெண் ஏற்புடையதாக நினைக்கவில்லை. எனவே அவருடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்து தன்னால் அவ்வாறு செயல்பட முடியாது என அந்த ஜெர்மானி பெண்ணியிடம் அவருடைய தோழி தெரிவித்த வார்த்தைகள், இங்கே வந்து காலம் காலமாக தங்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டாலோ திரும்பி தங்கள் நாட்டுக்கு செல்ல முடியாமல் இங்கேயே இருந்துவிட்ட வெளிநாட்டு ஆங்கிலேயர்களுக்கும் எல்லாவித தேவைகளையும் இங்குள்ள புரோக்கர்கள் செய்து கொடுப்பதாகவும் சொகுசான வாழ்க்கைக்கு ஏற்ப அந்த புரோக்கர்கள் ஏற்பாடு செய்வதோடு தங்களை குஷிப்படுத்துவதாகவும், நானும் இங்கு உல்லாசமாகத்தான் இருக்கிறேன், இங்கு ஆண் நண்பர்களை சந்திக்கிறேன், அந்த புரோக்கர்கள் மூலம் எனக்கு போதுமான பணம் கிடைக்கிறது, உனக்கும் நல்ல ஏற்பாடு செய்து தருகிறேன், உனக்கும் போதிய நிதி கிடைக்கும், அவசரப்பட்டு ஊருக்கு செல்ல வேண்டாம் என அந்த தோழி ஜெர்மானி பெண்ணிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த ஜெர்மானிய பெண் மிகவும் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு தனிமையாக இந்த ராணி மலைக்கோட்டைக்கு வந்திருக்கிறார் அன்று. அந்த ஜெர்மனி நாட்டு பெண்ணின் மனக்குறையை கேட்டபொழுது நமக்கே அதிர்ச்சியாக இருந்தது. செஞ்சி மனசு இளைப்பாறவே செஞ்சி மலைக்கு தனியாக கிளம்பி வந்துவிட்டதாகவும் என தன்னிடம் தெரிவித்தார். அங்குள்ள ஆசிரமங்களில் சிலவற்றிலும் சில வெளி மாநிலத்தவர்கள் நடத்தும் மடங்களிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கண்டு காணாதது போல் நடந்து கொண்டிருப்பதாகவும், அதனை வெளியில் எவரிடமும் தெரியப்படுத்தக்கூடாது என்ற புரோக்கர்களின் கட்டளையும் அந்த அம்மையாரின் மனதை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது போல் தெரிந்தது அன்று. திருவண்ணாமலை கிரிவலைப்பாதையில் ஆன்மீகத்தின் அடையாள சின்னமாய் இருக்கின்ற காவி உடையில் வாய்க்கு வந்த பெயரையெல்லாம் தாங்களே சூட்டிக்கொண்டு உலவிக் கொண்டிருக்கின்ற போலி சாமியார்களும் பெருகிவிட்டனர். குற்றச்செயல் கொண்டவர்களும் குடும்பத்தை விட்டு ஓடி வந்தவர்களும் பணம் மோசடி செய்தவர்களும் புரோக்கர்கள் துணையோடு தங்களை பிரபலப்படுத்தி கொண்டு சுற்றி கொண்டிருக்கும் மோசடிக்காரர்களும் ஏராளமான பேர் அங்கு உலவிக் கொண்டிருக்கின்றனர். காவி உடைகளில் கோவிலின் முக்கியமான நாட்களில் மட்டுமே சில தர்ம சிந்தனை உள்ளவர்களால் அன்னதானம் நடைபெறும். ஆனால் தினந்தோறும் அன்னதானம் வழங்குவதாக மலை சுற்றுப்பாதையில் செயல்பாட்டு கடைகள் உள்ளன. இவர்களால் 3 வேளை உணவு தாராளமாக அந்த போலி சாமியார்களுக்கு கிடைத்து விடுவதால் மேலும் மேலும் அங்கே போலி சாமியார்களுடைய கூட்டமும் அதிகரித்து விட்டது. தேவை 3 வேளை உணவு, பத்தாக்குறைக்கு தண்ணீர் வசதி எல்லாம் அந்த தளத்தில் கிடைப்பதால் மேலும் மேலும் போலி சாமியார்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட போலிகளுக்கு அன்னதானம் வழங்குவதாக வைத்திருக்கும் கடைகளின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதும் புரியவில்லை.
போலி ஆன்மீக சாமியார்களை உருவாக்குவதன் மூலம் குற்றச்செயல் அதிகரிக்கத்தான் செய்யும். நிர்வாகம் அப்படிப்பட்ட கடைகளை எல்லாம் அகற்றப்பட வேண்டும். திருவண்ணாமலை கோயில் தலத்திற்கு வந்து கிரிவலம் செல்லும் லட்சக்கணக்கான உண்மை பக்தர்களுக்கு போலிகளால் ஏராளமான பிரச்சனைகள் அங்கு ஏற்படுகின்றன. அது மட்டுமின்றி திருவண்ணாமலையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அல்லது வந்திருக்கும் ஏராளமான பிச்சைக்காரர்களை எல்லாம் ஒரு சாமியாராக உருமாற்றம் செய்கின்ற வேலை அங்குள்ள புரோக்கர்களின் பெரிய கைங்கரியமாக இருப்பதால் அந்த போலி சாமியார்களுக்கும் அந்த புரோக்கர்களுக்கும் நெருங்கிய உறவும் நெருங்கிய தொடர்பும் நெருங்கிய ஒரு செயல்பாடும் இருக்கிறது என்ற உண்மையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக புகழ்பெற்ற இந்த ஆன்மீக தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கக்கேடான செயல்களும் போலிகளால் பொதுமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பெரும் தொல்லையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது அவ்வளவு நல்லதாக இருக்காது. நிர்வாகம் இதை பலமுறை சீர்படுத்தி பார்த்திருக்க வேண்டும். ஆனால் மேலும் மேலும் இக்குற்றச் செயல்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன ஒன்றே குறைந்தபாடே இல்லை. அந்த தலத்தில் தினமும் 3 வேளை உணவு அன்னதானம் கிடைத்து விடுவதாலும் மேலும் அங்குள்ள புரோக் துணையும் அவர்களுக்கு பெருமளவில் கிடைப்பதாலும் மேலும் மேலும் இந்த போலி சாமியார்கள் அந்த தலத்தில் பெருகிக் கொண்டே இருக்கின்றனர். இவர்களையெல்லாம் தமிழக அரசின் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த திட்டத்தில் இப்படி சுற்றித் திரிகின்ற போலி சாமியார்களையும் அந்த புரோக்கர்களையும் இணைத்து அந்த திட்டத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அப்படி செய்தால் அந்த புண்ணியத்தலம் உண்மையிலே புண்ணியத்தலமாக மேலும் மேலும் வளரும். பொதுமக்களுக்கும் ஆன்மீக தொண்டர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நிச்சயம் எழவே அத்தலத்தை சுற்றி ஏற்படும் இப்படிப்பட்ட பல குறைபாடுகளை எல்லாம் சமூக ஆர்வலர்களும் தன்னார்வ தொண்டர்களும் ஒன்றிணைந்தால் நிச்சயம் தீர்த்துவிட முடியும். ஆன்மீக அன்பர்களுக்கும் மட்டுமின்றி அந்த தலத்திற்கு தரிசனம் செய்ய வரும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் அந்த நம்பிக்கை ஏற்படும். அது மட்டுமின்றி அங்கு உறையும் சிவனும் அந்த தன்னார்வ தொண்டர்கள் மீது தன்னுடைய கரத்தையும் தன்னுடைய அருளையும் அளிப்பார் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு அதுவரை நீங்கள் காத்திருங்கள்.